சாயப்பாவி ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் இப்போது உனக்கு நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. கோடி புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டமானது இப்போது உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னிடம் வந்து சேரப்போகுது செல்லமே. என்னை முழுமையாக நம்பி வந்த உனக்கு நீ செய்த புண்ணியத்துக்கும் அதிகமான அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கப் போகிறேன். இதற்காகத்தானே காத்து கொண்டிருந்தாய்? உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் வியாழன் வரத்தை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் செல்லமே. என் அன்பு குழந்தையான நீ இதுவரைக்கும் எதுக்காகவும் அதிகமாக பேராசைப்பட்டதும் கிடையாது. பார்த்ததெல்லாம் எனக்கு கிடச்சிடணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு நீங்கள் கொடுத்துடணும்னு என்னிடம் வந்து கேட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் செல்ல குழந்தையான உனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் செல்லமே? இப்போது நீ இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்வதெல்லாம் நிஜம்தானான்ற ஒரு சந்தேகம் கூட உனக்கு இருக்கலாம். கவலைப்படாத செல்லமே, இத்தனை நாட்கள் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னதால் இப்பொழுது உன் வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்காகவே இந்த 10 மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். எனக்கு அதிகமாக எதுவுமே வேணாம் சாயப்பா, நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் என்கிட்ட இருந்தால் போதும்னு தானே என்னிடம் அடிக்கடி கேட்கிறாய். உன்னுடைய மனவேதனையை இந்த ஒற்றை வார்த்தை மூலமாக சொன்ன உனக்கு ஆறுதலை நான் ஒற்றை வார்த்தைகளில் சொல்ல மாட்டேன் செல்லமே. உன் வாழ்க்கையிலேயே கொடுக்க போகிறேன். உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும்படி நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் உனக்கு கிடைக்க வைப்பேன். அதற்காகவே இந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. உன் மனசில் இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் முடிச்சு வைக்க போகிறேன். இனி நீ இந்த இதை பற்றியும் யோசிக்க அவசியமே இல்லாத அளவுக்கு உனக்கு நிரந்தர நிம்மதியை கொடுக்க போகிறேன் செல்லமே. மாலை நேரத்தில் இருள் எப்படி சூரியனை மறைத்து கொண்டு வருகிறதோ அதே போல்தானே இதுவரை உன் வாழ்வில் இருந்த சந்தோஷத்தை மறைத்து கொண்டு கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை ஆட்கொண்டு இருந்தது. ஆனால் நீ சற்றும் எதிர்பாராமலே அத்தனை துன்பங்களையும் உன்னை விட்டு விலக்கி காட்டட்டுமா? துன்பம் எனும் இருள் அதிகமாகும்பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் தடுமாறி சாயப்பா துணைன்னு நீ எப்பொழுது என்னை சரணடைந்தாயோ அப்பொழுதே உன்னுடைய இருளையெல்லாம் விலக்கி வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன் செல்லமே. விடியற் காலையில் வரும் அழகான சூரியன் போலதான் உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நானும் வந்து இப்போது பிரகாசத்தை கொடுக்க போகிறேன். உனது துன்பத்தை எல்லாம் நினைச்சு மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காம நிம்மதியாக இரு. நீ மன நிம்மதியோடு இருந்தால்தான் இந்த அதிர்ஷ்டத்தை உன்னால் பார்க்கவும் முடியும், அனுபவிக்கவும் முடியும். நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரிகிறது தானே? எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திடாத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துருக்கேன். நீ செய்த புண்ணியங்களுக்கெல்லாம் பலனாக கிடைத்த அதிர்ஷ்டத்தை நீ அனுபவிக்கணும்னா மனசை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோ. எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி நீ சந்தோஷமாக வாழ்வாய். ஓம் சாய்ராம்.